வணக்கங்க. இன்றைக்கி பூக்கள் அறுவடை தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இருந்து டேபிள் ரோஸ்லேருந்து பார்க்கலாங்க. ஐயம் டேபிள் ரோஸ் முள்ளு குத்துதுங்க. டேபிள் ரோஸ் எவ்வளோ அழகாக பூத்துட்ருக்காங்க. முள்ளு குத்தில் இந்த குச்சி குத்திட்டாங்கோ. சப்போட்டா காய்கறி கம்போஸ்டிங் பாருங்கள், இங்கே தான் வச்சுருக்கு. சூப்பராக மக்கிட்டுருக்காங்க. செவ்வந்தி இந்த கீரையெல்லாம் இன்றைக்கி அறுவடை பண்ணிட்டேங்க. கொய்யாக்காய், கொய்யாக்காய் செவந்துட்டுருக்காங்க. எத்தனை காய் இருக்குது? இத்தனை காய் விடவே கூடாதுங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது. இத்தனை காய் விடக்கூடாது. சரி, அப்பையும் 10-20 பிஞ்சு பிடிங்கி விட்டோம். ஒரு 20 காய் பக்கமாக விட்டுட்டேன். அத்திப்பழம், ஸ்வீட் லெமன்லேயும் பாருங்கள் காய் இருக்குது. டேபிள் ரோஸ் இந்த காஷ்மீர் ரோஸ் கட் பண்ணி நட்டிருக்கேன். வருதா இல்லையான்னு தெரில, பார்க்கலாம். வந்தால் பார்க்கலாம், இல்லாட்டி மறுபடியும் பதியம் போடலாங்க. ஃபஸ்ட் ஒரு டைம் நான் அப்படி தான் நட்டு வச்சுருந்தேன். நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு 5-6 நட்டங்க, அதில் ஒன்று முளைச்சாங்க. இப்போ 3 நட்டிருக்கே. காஷ்மீரில் பூத்த பூ ஒரு 3 பூ பறிச்சிட்டேங்க. இப்போ பேபி செம்பருத்தி இதில் ஒரு 2. பவளமல்லியும் பாருங்கள், மொட்டுக்கல் எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ ஒரு கிளையில்தான் தெரியுது, அந்த பக்கம்லாம் ஒன்றும் தெரியலிங்க. தெரியுதுங்களா? மொட்டுக்கல் முத வச்சுருக்காங்க. அந்த செடிங்கள்லாம் நல்லா இருக்குங்க. இன்றைக்கி ரோஸ் கலரு அடுக்கு செம்பருத்தி, மஞ்சள் கலர் செம்பருத்தி. இது கிட்ட வந்ததுன்னா ஒரு கவனம் வருது. ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து இந்த மஞ்சள் கலர் செம்பருத்தி கட்டிங்ஸு அனுப்ப முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. சாரி, நான் எல்லா வீடியோவிலும் இதே தான் சொல்கிறேன். எனக்கு அனுப்ப தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் அனுப்பிச்சிருவேன். எனக்கு அனுப்ப தெரியாது, உண்மைதாங்க சொல்கிறேன். நான் என்ன ஒரு 5வது தான் படிச்சிருக்கேன், எனக்கு அந்தளவுக்குலாம் கொரியரெல்லாம் போட தெரியாதுங்க. சாரி சாரி, கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? அனுப்ப தெரிஞ்சால் கண்டிப்பாக அனுப்பிச்சிருவேன். இதில் பாருங்கள், பன்னீர் ரோஸ் கட் பண்ணி விட்டு எத்தனை தளிர், எத்தனை மொட்டுக்கள், எல்லா வீடியோவிலையும் காட்டிகிட்டே தான் இருக்கேன். எனக்கு உண்மையாலுமே இதில் ஒரு சந்தோஷம் இருக்குங்க. எல்லாத்துலேயுமே மொட்டுக்கள் வச்சுருக்காங்க பாருங்கள். சாதா ரோஸ் இதில் வந்து இன்றைக்கி பூக்கள் இல்லைங்க. இந்த ஒரே இதுலேயே பாருங்கள், இன்னொரு ரோஸ் ஒன்று வச்சுருக்கேன். அது மண்கலவை இருக்குது. இது ஒரு நாளைக்கு நல்லா பிடுங்கி வைக்கணுங்க. 2 செடியும் ஒரே இதில் இருந்துச்சுன்னா சத்துக்கள் கிடைக்காது. முல்லைப்பூ, ஜாதி முல்லை அறுவடை இருக்குது. அடுக்கு ஆரஞ்சு கலர் செம்பருத்தி. முல்லைப்பூ அறுவடை பண்ணிக்கலாங்க. நான் மொட்டுக்கல் பறிக்கலை, அது அப்படியே தான் இருக்காங்க. பூத்த பூ மாதிரி அப்படியே பறிச்சிட்டு போய் சாமி கிட்ட வச்சு கும்பிடலாம். பூத்த பூ தான் பறிச்சிட்டு இருக்கேன். இப்போ காலையில் ஒரு 9:30 இருக்குங்க. வந்ததுமே செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றிட்டு தான் பூவே பறிச்சிட்ருக்கேங்க. டெய்லியும் காலையில் தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். சாயந்தர டைம் ஊற்றுறதில்ல. இப்போ வந்து கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்குதுங்க. இந்த பக்கமெல்லாம் கிளைமேட்டு வெயில் அடிக்குது, அதனால் இப்போ காலையில் டைம் கொடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் மழை காலமாக இருந்துச்சுன்னா, ஈரம் இல்லைன்னா சாயங்காலம் கொடுப்பேங்க. ரொம்ப ஈரமாக இருந்துச்சுன்னா கொடுக்க மாட்டேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் கொடுப்பேன்.
எவ்வளோ பூக்கள் பூத்துட்ருக்காங்க பாருங்க. முல்லைப்பூ, கேமரா நேராக வச்சு தான் எடுத்துகிட்டே பறிச்சிட்ருக்கேங்க. அப்படியே ஒவ்வொரு டைமுக்கு எனக்கே தெரியுது, வீடியோ திருப்பி ரிட்டர்ன் பண்ணி பார்க்குறப்ப ஒவ்வொரு இடத்துல வீடியோ வந்து பாதியாக தான் தெரியுது, ஃபுல்லாக தெரியறதில்ல. அதே வேறு யாருனா கிட்டே இருந்து கேமரா பிடிச்சிட்டு நம்ம அறுவடை பண்ணோம்னா நல்லா தெளிவாக சூப்பராக தெரியும். அதுக்கு மெயினாக சாரி, அது பார்த்துட்ருக்குறப்ப நமக்கே கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்கும். ஐயோ இங்கிலீஷ் வருது துறைக்கு, இரிட்டேட்டிங் இல்லை, கொஞ்சம் பார்த்துட்டே இருக்கிறப்ப திடீர்னு ஒரு பாதி தெரியாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லைங்க. அது எனக்கு புரியுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இப்படி எடுத்துகிட்டே இருக்கிறப்ப இந்த பூ பாதி தான் பறிக்கிற மாதிரி தெரிஞ்சால் ஃபுல்லாக தெரிஞ்சால் நல்லாயிருக்கும், அதை சொல்ல வந்தேன். இந்த முல்லைப்பூ வந்து மொட்டு சின்னதாக தாங்க இருக்குது, ஆனால் இது வந்து அத்தனை பூக்கள் கொடுக்குது, அவ்வளோ ஒரு மணங்க தெரியுங்களா. சின்ன செடி மொட்டுக்கள் வந்து பூவும் சின்னதாக தான் இருக்குது, காம்பும் சின்னதாக தான் இருக்குது, ஆனாலும் உண்மையாலுமே சரியான மணங்க, அவ்வளோ ஒரு மனமாக இருக்குது இந்த முல்லை. ஜாதி முல்லையும் அப்படி தான், நேற்று சாயங்காலம் வர்றப்ப கரெக்டாக பூக்கறக்கு ஆரம்பிக்கிறப்ப இருந்து மனம் ஆரம்பிச்சிச்சின்னா இப்போ பாருங்கள் இப்போ வரைக்குமே மனம் அடிச்சிட்டு தான் இருக்காங்க, அவ்வளோ ஒரு மனம். இந்த மனம் தலைவலி கீதி யாருக்குன்னா இருந்துச்சுன்னா போகாது, இன்னும் ஜாஸ்தியாயிரும். ஆனால் எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, அதனால தான் நான் இந்த முல்லை மல்லியெல்லாம் வைக்கிறதே இல்லை தலையில். ரோஸு இது இருந்தால் வைப்பேன், மெயின் கனகாம்பரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கனகாம்பரம் வைப்பேன். இதில் பாருங்கள் எவ்வளோ பூக்கள் பூத்துட்ருக்காங்க, பறிச்சிட்டு காட்டுறேன். இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ பூ கிடச்சிருக்காங்க. இந்த மாதிரி கொண்டு போய் சாமிக்கு அப்படியே சிவபெருமான எல்லா சாமிக்கும் அப்படியே வைக்க வச்சா நல்லா இருக்குங்க, ஏன்னா அவருக்கு நல்ல மனமான பூக்கள் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பூத்த பூக்கள் வச்சா ரொம்ப சந்தோஷப்படுவார். ரெட்டு கலர் செம்பருத்தி, இந்த டேபிள் ரோஸில் இன்றைக்கும் பாருங்கள் ஒரு ரெண்டு பூ பூத்துருக்காங்க. செம்பருத்தி, பாரிஜாதம் பூக்கள் இல்லை, இப்போ தான் ஒவ்வொரு மொட்டு எடுத்திருக்காங்க. இதுலேயும் ரெண்டு டேபிள் ரோஸ், பாரிஜாதம் வந்து பூத்துட்டே இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் ஓஞ்சிருக்காங்க, மொட்டுக்கழுப்பு தான் எடுத்துகிட்ருக்காங்க. ரெட் ரோஸ், ரெட் ரோஸும் தளிர் எடுத்துகிட்ருக்காங்க. இந்த ஒரு பூ இருக்குது, ஆனால் நாளைக்கு தான் பறிக்க முடியும். இது வந்து பன்னீர் ரோஸ், பன்னீர் ரோஸ் பாருங்கள் இன்றைக்கி மூணு பூ பூத்துருக்காங்க. இருவாச்சி மல்லி நிறைய பூக்கள் இல்லை, ஒவ்வொன்று தான் வந்துட்ருக்கு, இருந்தாலும் அங்கங்கே ஒரு ஒரு மொட்டுக்கள் எடுத்திருக்காங்க. சேஞ்சிங் ரோஸ், பிளாக் ரோஸ் இதுலேயும் பாருங்கள் நிறைய மொட்டுக்கள் எடுத்திருக்காங்க. வெத்தலை கொடியும் தாறுமாறாக கொடி போயிட்டே இருக்குது பாருங்கள், அந்த பக்கம் போயிட்டுருக்காங்க. திராட்சை கொடி, திராட்சை கொடியுமே பாருங்கள் நிறைய தளிர் பக்க கிளைகள் எத்தனை எடுத்துகிட்ருக்காங்க, அதுவும் நல்லா மேலே போயிட்டுருக்காங்க. புடலங்காய் அடுத்த அறுவடைக்கு தான் பண்ண முடியுங்க. பீக்கங்காய் கொடி முளைச்சிருக்கு, அப்புறம் ஊற வர பாருங்கள் முளைச்சிட்ருக்காங்க. இதில் ஒரு ரெண்டு மூணு பிடுங்கி இதில் நட்டுக்கலாங்க, இதில் நட முடியாதே. இங்கே பாருங்கள் புடலங்காய் விதை, மூணு விதை நட்டேன், அதில் ஒன்று முளைச்சிட்ருக்காங்க, தெரியுதுங்களா. சரி அதில் இருக்கிற ரெண்டு மூணு செடி பிடுங்கி விட்டுடலாம். அவரைக்காய், பட்டை அவரை இப்போ தான் பூக்கள் எடுத்துட்டு பிஞ்சு வச்சுருக்காங்க. பச்சை மிளகாய் வேணால் நிறைய கொத்து கொத்தாக இருக்காங்க, இன்னைக்கு கொஞ்சம் தேவைக்கு பறிச்சிக்கலாம். பழுத்த மாதிரி இருக்கிறது பறிக்கிறேங்க, இதுவும் பறிச்சிட்டே இருந்தால் தான்
காய் மறுபடியும் வைப்பாங்க. சச்சோ கொத்தோடு வந்துட்டாங்கோ, ஏன் இப்படி? சரி அவ்வளோதான், இன்றைக்கி அறுவடை முடிஞ்சிங்க. என்னோடய சேனல் பிடிச்சின்னா செல்வி விலாக் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.